பாருங்க சரி சரி நட நட இப்படி நீ நடந்தேன்னு வச்சுக்கியே உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னா நீங்க எவ்வளவு நடக்கணும் இல்லக்கா ஐயோ கோச்சுக்காத கோச்சுக்காத சும்மா சும்மா தமாஷுக்கு தமாஷுக்கு தமாஷு ஏங்கிட்டியே கோச்சுக்காதக்கா அம்மா நீ எனக்கா எந்த பக்கம் நான் ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஓஹோ உனக்கு என்னக்கா தலையெடுத்து உன் வீட்டுலதான் வரும குத்துக்கல் மாதிரி இருக்கால அவகிட்ட கூடையை தூக்கி கொடுத்து போய் வாங்கிட்டு வடின்னு சொன்னா வாங்கிட்டு வர போறா வாங்கிட்டு வருவாதான் சொன்னா செய்வாதான் ஆனா நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே உலகத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அதான் வந்தேன் அது சரி அப்படியே போற இடத்துல யாரையாவது பார்த்து பொறுனி பேசலாம்னு வந்திருப்பீங்க அப்படியே தான் வெச்சுக்கியே ஆமா நீ என்ன வீட்டு பக்கமே வரது இல்ல நான் எங்க இருந்து வரது உங்க போல தான் திடீர் இடி அப்ப மாதிரி திடீர் நல்ல வர மாட்டாரே அங்க வந்து என்ன வாங்கி கட்டிக்க சொல்றீங்களா போன தடவை வந்திருக்கும் போதே நீங்க போய் ஊதுபத்தி விக்கிறதானே சாம்பிராணி விக்கிறதானேன்னு சொன்னாரு எனக்கு எதுக்கு வம்பு ஏய் ஏய் அவன் கிடக்குறான் விடு ஆமா அந்த அபி வீட்டுல என்ன நடக்குது என்னென்னமோ நடக்குது ஐயோ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆமா பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்க போதே சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா ஏண்டி என்னடி சொல்ற ஒருத்திக்கு ரெண்டு கல்யாணமா நடக்க போது கிண்டல் பண்ணாதீங்கக்கா அந்த வீட்டுல ரெண்டு கல்யாணம் நடக்க போதுன்னு சொன்னேன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாலே அந்த ஆனந்தி அவளும் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா ஐயோ 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 என் காதல் அப்படியே ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கே ஏண்டி உங்ககிட்ட வேற நல்ல செய்தி எதுவுமே இல்லையா அந்த குடும்பம் உருப்படாம மண்ணோட மண்ணா அப்படியே போகணும் ஏங்கா அந்த குடும்பம் பூண்டோட அழிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும் அதானே உங்க என்ன ஏங்கா உங்க புள்ளையே மாறிட்டாரு நீங்க என்ன மாறாம இருக்கீங்க என்ன சொல்ல வந்துட்டியே நீ என்ன யோகியமா ஏண்டி அந்த குடும்பம் நல்லா இருந்தா உனக்கு மட்டும் இல்ல சந்தோஷமா இல்லதான் அப்புறம் என்னடி பேச்சு வேண்டி கிடக்குது ஏண்டி நீ பக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது அடப்பாக்கா இப்பெல்லாம் யாருக்கா என் பேச்ச கேக்குறாங்க யாரும் கேக்குறது இல்ல அப்ப நான் பழைய மாதிரி பில்லி சூனியோன்னு இறங்கிட வேண்டியதுதான் ஏதாவது செய்வினை செஞ்சு வச்சாதான் அந்த குடும்பம் விளங்காம போகும் ஐயோ 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 என் கண்ணு முன்னாடி அந்த குடும்பம் நல்லாவே வாழக்கூடாது எப்பவும் சண்டைய சச்சரவமாவே இருக்கணும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா எல்லாம் நல்லதாவே நடக்குது இனிமே நடக்காது இதாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த குடும்பத்தை அழிக்கணும்னா என்னமா வரைஞ்சுக்கிட்டின்னு கிளம்புற ஏய் இது ஒண்ணு தானா வரலடி அந்த அபி என்ன அந்த அளவுக்கு பாடா படுத்திருக்கா மாமியார் கரின் எனக்கு மரியாதை கொடுக்காம என்னை எதிர்த்து என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா ஒரு தடவை கல்ல தூக்கிட்டு என்ன கொல்ல வந்தாடி பெருசா கொடை வள்ளல் மாதிரி சபையில வச்சு 50,000 ரூபாய் செக் எடுத்து சரக்குன்னு கீழ்ச்சி கொடுத்தானே உன் சித்தப்ப இப்ப கதையை மாத்திட்டான் உனக்கு தெரியுமா இந்த செக்கை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பேங்க்ல சொல்லிட்டா உன் சித்தப்ப இது பாருங்க ஆனந்தி கல்யாணத்தை சாக்கு வச்சுட்டு தானே பணம் கேட்டீங்க இப்ப ஆனந்தி கல்யாணமே நின்னு போச்சே நான் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் ஐயோ ஐயோ மாமியாரன் கூட பார்க்காம என்ன பேச பேசிட்டீங்க வாய் மூடு மரியாதை வேண்டி கிடக்குதா மரியாதை உனக்கு என்ன மரியாதை பைத்தியமா பார்க்குமா மாமா யார் பைத்தியம் நீ பைத்தியம் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பைத்தியம் கொலைகாரி கொலைகாரி பண்ணுவாயா கொலையா ஐயோ 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 யோசிச்சு பாரு இந்த உடம்ப வச்சுட்டு என்னால ஓட முடியுமா கஷ்டம் தாங்க அன்னைக்கு நான் உயிருக்கு பயந்துட்டு ஓடி வந்தேன்டி அப்பப்பா அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அந்த ஒரு காரியத்துக்கு மட்டுமே 7-7 ஜென்மத்துக்கு ஃபாலோ பண்ணி அவளை நான் பழி வாங்குவேன் செய்யுங்கக்கா நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன் கண்டிப்பா செய்ய தாண்டி போறேன் நீ பாத்துக்கிட்டே இரு அந்த குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம பண்றேன் ஒப்பாரி வச்சு அழ போகுது ரெண்டு கல்யாணம் நடத்த போறாங்களா பாக்குறேன் அது எப்படி நடக்குதுன்னு நான் வைக்கிற செய்வனையில கல்யாணத்துக்கு தேதி குறிச்ச கை எப்படி இழுத்துட்டு போப்பது பாரு செய்கா செய்கா அக்கா இது எல்லாத்தையும் பேச்சோட நிறுத்திடாத செய்கலையும் காட்டு கோட்டை விட்டுறாத ஏய் அது எப்படி நான் கோட்டை விடுவேன் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டு இருக்கலா வரட்டா அக்கா 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 நீ போகும்போது அப்படியே நான் என் வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுக்க ஐயோ நான் வந்து இந்த பக்கம் போறேன் நீ வந்து அந்த பக்கம் போறல வரட்டா அந்த பக்கம் போனா என்னக்கா இந்த பக்கம் வந்து டிராப் பண்ணிட்டு போய் இல்ல என் வண்டி நேரா தான் போகுது நீ போடி நடைய நடந்து போ வரட்டா
செய்வனை வைக்கணும். நீங்களா? நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? அடிப்பாவி, வேண்டாத விருந்தாளிய பாக்குற மாதிரி பாக்குற? அதுக்கு இல்லைங்க, இப்ப ராஜேஷ் வர நேரமாச்சு. அதெல்லாம் வரமாட்டான், அவன் எப்ப வருவான்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் என் நேரம், அவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு. அவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஒளியறீங்க? அவன் முன்னாடி போய் நிக்க வேண்டியது தானே? நான் அவனுக்கு பயப்படலையே, காரியம் நடக்கணும், புரியுதா? அவன் பேர்ல நாலஞ்சு கார் ஓடுது, நாலு வேன் ஓடுது, அதெல்லாம் என்னைக்கு நம்ம பேர்ல மாறுதோ அதுக்கப்புறம் தைரியமா போய் அவன் முன்னாடி நிப்பேன். நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா முடியும், ஏன் கவலைப்படுறீங்க? அச்சோ வந்துட்ட போல இருக்கு, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், எங்கயாவது போய் ஒளிங்க. எங்க போய் ஒளியறது? கவி, கவி செல்லம், கவி குட்டி செல்லம் வர கூப்பிடறானா? ஐயோ அப்புறம் பேசிக்கலாம், எங்கயாவது போய் ஒளிங்க, போங்க. எங்க போய் ஒளியறது? எங்க ஒளிங்க, கட்டில் கடியில போங்க. இந்த ஸ்மெல் உங்க அண்ணனால தான் வரும், ஒரு மாதிரி அழுவி போன முட்டை அந்த கப்பு அது. அது ஆமா சார், முட்டை தான் சார். உங்களுக்கு ஆம்லெட் போடலாம் வாங்கிட்டு வந்தேன், அது கெட்டு போச்சு. அப்படியா? நான் இன்னமோ அது. சரி சரி, அதை விட, வா உள்ள போலாம். வேணும் சார், இங்கே இருக்கலாம். ஐயோ என்ன நான் இது, இந்த பாரு எதுவும் கிடையாது, இனிமே எதா இருந்தாலும் பெட்ரூம் தான். சார் இங்கே உட்காந்து பேசலாம் சார். ஐயத்தோட என்னடா கொச்சலாகுது, சும்மா போய் பெட்ரூம்ல உட்காந்து பேசலாம், என்ன போ சார் அது. அடா வா வா வா, சும்மா ஏதாவது பேசினு இருப்ப நீ. இதான் இதான் நமக்கு பெஸ்ட். ஆய் அப்படியே. பொன் மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை. போ போய் ஒரு ஸ்டூல் எடுத்துனு வா, ஓடு. எதுக்கு சார்? அதே ஒரு குவாட்டர் வாங்கிட்டு வந்தனா, நான் பாட்டு அங்கேயே குச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்னமும் உன் கையால கலந்து குத்தா அது ஒரு தனி போதை. அது மட்டும் இல்ல, ஒரு குவாட்டர் அடிச்சாலே ஒரு ஆஃப் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் என்ன பாத்துன, போய் ஒரு கிளாஸ் எத்தனை ஓடு சார். இங்க வேண்டாம் சார். அப்புறம் நீங்க மொட்டை மாடியில தண்ணி அடிங்க சார், அங்க நல்லா இருக்கும், நிலா வெளிச்சம், நல்லா காத்து அடிக்குது, அங்க போலாம் சார். ஐயோ கவி, வானா அங்கெல்லாம் ஒரே கொசு தொல்லை, மழை பெஞ்சு ஊரெல்லாம் ஒரே தண்ணியா இருக்குது, கொசு பிரீடிங்ஸ் அதிகமா இருக்குது. வானவே வானா, இங்க அடிக்கிறது தான் பெஸ்ட். போ அட போ போ, எத்தனை கிளாஸ்? ஐயோ ஐயோ, சுத்திச்ச மூட முடியாத, எங்க போறது? குடிமகனி, பெரும் குடிமகனி கொடுக்கட்டுமா உனக்கு? எல்லாத்தையும் அவள் தான் இப்படி உட்காந்து சாப்பிட வசதியாவா இருக்கு? ஆங்க வாட்டமா இல்ல, இறங்குமா இருக்குது. சரி நான் உன் பண்ற ஜாலியா கீழே உகாஞ்சினே அப்படியே. ஐயா அது ஏன் இப்படி பாத்துற நீ? ஒண்ணு இல்ல சார், தர ரொம்ப அழுக்கா இருக்கு, தொடச்சு வர விடல, அதனாலதான் சொன்னேன். நீங்க மேலே உட்காந்துக்கோங்க சார். அதான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். நீ வந்து சரி ஊத்தே, உன் கையால ஊத்தே, இந்தா அப்படிதான் நாயக ஊத்துறனிய சார். மேல பள்ளம், இன்பம் துன்பம்,
அண்ட் இரவு பகல் சொர்க்கம் நரகம் எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு போல. எப்படி சார் சொல்றீங்க? எனக்கு துரோகம் பண்ண சீசுக்கு நீ தங்கச்சியா இருக்கல. நாகவே எதுவுமே சொல்ல மாட்டேடா. இந்த நேரத்துல எதுக்கு சார் அவனை பத்தி பேசிக்கிட்டு? இப்ப அவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ. ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், உங்களை ஏமாத்தின அவன் கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டான் சார். சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டான். ஆனா ஒண்ணு, அவன் என் கையில கச்சா அவனை சூப்பராது. கவிதா தங்கம் இப்படி ஒரு தனிச்சிக்கு அப்படி ஒரு அண்ணன் போன் அடியுது. நான் போய் என் போன்ல சார் இருங்க சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க வா. சரி வா. சரி எடுத்துனா நான் பேசுறோம். அட்டினே இருப்பார். ஐயோ இங்க போகலையா? போங்க. இங்க பாரு, இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேமரா ஆன் பண்ணி வை. அதெல்லாம் அப்பவே ஆன் பண்ணிட்டேன். நீங்க முதல்ல போங்க. ஓ, நீ பெரிய ஆளுதாண்டி. சரி நான் வரேன். போங்க. வந்துட போறேன். போறேன் போறேன். இன்னும் வாங்க. வாங்க வரதராஜன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. வணக்கம். என்ன அசோசியேஷன் பக்கமே வரதில்லை? இல்லை, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? ஒன்றும் வேண்டாம், இப்போதான் சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் சொல்லுங்க என்ன விசேஷம்? என்ன விசேஷம், அபி எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபி. தேங்க்யூ சார். பிசினஸ் விஷயமா டூர் போயிருந்தேன், இன்னைக்கு தான் வந்தேன். தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அபி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உங்க வாழ்த்துக்கள் மட்டும் போராது, ஆதரவும் வேணும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொன்னா நான் மறுப்பேனா? கண்ணை மூடிட்டு நீங்க நான் சொல்றதுக்காக ஓட்டு போட வேண்டாம். அசோசியேஷன்ல இப்ப என்ன நடக்கிறதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கு இதுவரைக்கும் என்ன நல்லது நடந்திருக்கு? பிரச்சனை என்ன? எல்லாமே நாமளே பேசி தீர்க்க வேண்டி இருக்கு. பிரசிடென்ட்ங்கிற முறையில் ஆதி ஏதாவது கலந்து பேசியிருக்கானா? ஃபோன் பண்ணால் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வரும். இல்லைன்னா இதெல்லாம் பிஸ்னஸில் சகஜம், நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவார். நம்மளை மாதிரி பில்டர்ஸுக்கு அசோசியேஷன் சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லையா?
அதனால நமக்காக உழைக்கக்கூடிய ஆக்டிவான ஒரு பிரசிடென்ட் வேணும். ஆமாம் சார். எனக்கு தெரிஞ்ச இந்த போஸ்ட்டுக்கு அபியை விட வேற ஒரு நல்ல சாய்ஸே கிடையாது. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் சார். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த தடவை ஆதி கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அபிக்கு தான் என்னோட ஓட்டு. தேங்க்யூ சார். நான் பிரசிடெண்ட்டாக வந்தா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவேன், அசோசியேஷனை ஸ்ட்ராங் பண்ணுவேன். சும்மா வந்து அரட்டை அடிக்கிற இடமா இல்லாமல் எல்லா வகையிலையும் பில்டர்ஸ்க்கு உதவுற மாதிரி அதை மாற்றுவேன். ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு அசோசியேஷன்னா அப்படி தான் இருக்கணும். இந்த தடவை நாங்கள் உங்களை உட்கார வைக்கிறோம். நீங்கள் அப்படி மாற்றி காட்டுங்க பார்ப்போம். நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் சார். எல்லாத்துலயும் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க போல இருக்கு. வேகமா போறது தப்பா? ஓவர் ஸ்பீட் ஆபத்துன்னு எல்லா சிக்னல்ஸ்லயும் எழுதி வச்சிருக்காங்க. அது உன் கண்ணில் படல? நான் போற பாதையில சிக்னலே இல்லை. வேகம் கண்ணை மறைக்குது. நிச்சயமா ஆக்சிடென்ட் ஆக போகுது. பயமுறுத்துறியா? பயமுறுத்தல, பரிதாபப்படுறேன். உன்னால ஆதி கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. நான் தோத்ததுக்கு அப்புறம் இதை சொல்லலாமே. அப்ப நீ ரொம்ப மன கஷ்டத்துல இருப்ப. அப்ப இதை வந்து உங்ககிட்ட சொன்னா நாகரிகமா இருக்காதுன்னு பார்த்தேன். நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா? எலெக்ஷனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. உனக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கே. என்னோட பிசினஸ்ல போட்டி போட நினைக்கிறல்ல, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம்னு உனக்கு புரிய வைக்க வேண்டாம். நான் எலெக்ஷன்ல தோத்துட்டா அது எனக்கு புரிஞ்சிருமா? கண்டிப்பா புரியும். தோல்வி ஒரு மனுஷனை பக்குவப்படுது. நீ வேணா பாரு, இந்த தோல்வி உனக்கு பல விஷயங்களை புரிய வைக்க போகுது. தோல்வி அடையிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா. அப்ப அத ஆதி கிட்ட சொல்லு. பாவம், தோல்வியே சந்திச்சது இல்லைன்னு அடிக்கடி புலம்பிட்டு இருப்பாரு. ஹே அபி, டோன்ட் ஷவுட் ஆதி ப்ளீஸ். மேனக்கா பின்னாடி நின்னுட்டு எதுக்கு இவ்வளவு வீரம்? நீ ஓட்டு தானே கேட்க வந்திருக்க, அதை மட்டும் பார்த்தா போதும். என்ன நீ இன்சல்ட் பண்ற? நான் உன்கிட்ட பேச வரல, புரியுதா? ஏன் டென்ஷன் ஆகுற? இப்படி டென்ஷன் ஆனா உன் உடம்புக்கு தான் கேடு. நீ டென்ஷன் ஆகாம அமைதியா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க மிஸ்டர் ஆதி. பாத்தீங்களா, பாத்தீங்களா மேம், எப்படி பேசி போறா? You lose, I win. Adi will always win, you understand that? Keep it in your mind, okay? Please, hold on. Come. Kedinga sir, ava eppadi pesi porana ivala election la president la desha association enna arudhu sir? Adi, just relax. Tension agaringa. No man, this is atrocious. Ukarunga, ukarunga. Neenga ukarunga madam. Thank you. Ivloda, ivloda thimara adakku. Sit down, sit down, just relax. Adi, please cool down. ஏதா சாப்பிடுறீங்களா? நோ, எனக்கு எதுவும் வேணாம் சார். மேடம் ஃபைன். நீங்களாவது ஏதாவது? நோ தேங்க்யூ சார். சார், உங்கள் ஆதரவு எங்களுக்கு தான் வேணும். இந்த தடவையும் ஆதி தான் பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட்டாக வரணும். நேற்று வந்த அது அபிக்கு என்ன சார் தெரியும்? தெரியும் மேடம், எனக்கும் தெரியும். அந்த வரதராஜன் சொன்னாரேங்கிறதுக்காக தலையாட்டினேன். நிச்சயமாக என்னோட ஓட்டம் சப்போர்ட்டும் ஆதிக்கு தான். இட்ஸ் எ ப்ராமிஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.